மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் ஆளும் பாஜக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி கூட்டணி அதற்கு அடுத்த இடத்தில் பல தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதுவரை வந்த நிலவரப்படி பாஜக கூட்டணி 235 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 181 இடங்களிலும், இதர கட்சிகள் 18 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவிய சூழலில் மொத்தமுள்ள 39 இடங்களில் திமுக 17 இடங்களிலும், காங்கிரஸ் தாம் போட்டியிட்ட 9 இடங்களிலும், அஇஅதிமுக 3 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. பிற தொகுதிகளின் முன்னிலை நிலவரம் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சென்னை, தென் சென்னை, தூத்துக்குடி, ஆரணி, நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரைவைகோ முன்னிலையில் உள்ளார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் முன்னிலை வகிக்கிறார். நாகப்பட்டினம் தொகுதியில் அதே கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் செல்வராசு முன்னிலை வகிக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருவாவளவன் முன்னிலையில் உள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை வகிக்கிறார். முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பலவற்றில் முன்னணி நிலவரம் வெளிவந்த வண்ணம் உள்ளன. குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இருக்கிறார். லக்னோ தொகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் உள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிட்ட தொகுதிகளில் ஒன்றான கேரள மாநிலம் வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதாதள் வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா முன்னிலையில் உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பின்தங்கியுள்ளார். ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையின் 175 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மாநிலத்தின் 33 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவும் சூழலில் அங்கு தற்போதைய ஆட்சி தொடருமா அல்லது முடிவுகள் மாறுதலாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பில் அந்த மாநில மக்கள் உள்ளனர். ஒடிசா சட்டப்பேரவையின் 147 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பிஜு ஜனதாதள் கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் தனது சாதனையை தக்க வைப்பாரா அல்லது பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்பது பற்றிய பெரும் எதிர்பார்ப்பு அங்கு நிலவுகிறது.